அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் யுவர் ஷாபிஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம ரெசிபியில் செட்டிநாடு ஸ்டைலில் நண்டு குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றது பார்க்க போகிறோம். இந்த நண்டு அப்படின்றது நெஞ்சு சளி உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுவும் இந்த குழம்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லது. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி இதுக்கு நம்ம ரெண்டு மசாலாவை வந்து அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வானல் வச்சுக்கலாம், ஸ்டவ் ஆன் பண்ணி. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரா, ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, பெருஞ்சீரகம் அண்ட் ஒரு இந்த கப்பில் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு தனியா, மல்லி, ஒரு நாலு வரமிளகாயை எடுத்துக்கலாம், ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு கடலப்பருப்பை எடுத்துக்கலாம். இதை எல்லாத்தையுமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுதாங்க இந்த குழம்புக்கான மெயின் இன்க்ரீடியன்ஸ். இந்த மசாலா போட்டால் தான் நம்ம குழம்பு வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். அண்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை ஆட் பண்ணியிருக்கேன் வாஷ் பண்ணி. இது ஃபுல்லாகவே மிதமான சூட்டில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆற வச்சுட்டு பார்த்திங்களா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி விட்டு அரைக்கக்கூடாதுங்க, நார்மலாக பவுடர் மாதிரி பண்ணிக்கலாம். பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா பவுடர் ஆகிடணுங்க, இந்த டெக்ஸ்சரில் தாங்க இருக்கும். இதை தான் நம்ம ரெண்டாவது மசாலா செய்ய போகிறோம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி 1 பட்டை, 2 கிராம்பு, 2 லவங்கம் ஆட் பண்ணிக்கலாம். இதனுடைய ஃப்ளேவர் ஆயிலில் இறங்கினதுக்கப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியனை பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணுறதால வெங்காயம் இந்த மாதிரி சீக்கிரமாக வதங்கும். அண்ட் ஒரு 10 பல் பூண்டை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பூண்டு வந்து இதனுடைய ரொம்ப பெரிய ஃப்ளேவர் கொடுக்கும் அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ரொம்ப மெயின் இன்க்ரீடியன்ட். இதுக்கு இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லே நல்லா கொஞ்சம் குக் ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஆனியன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காயை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஒன்றுக்கொன்று நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கும். இது இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி இது கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மசாலாவை எல்லாம் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம குழம்பு செய்கிறப்ப குழம்பு வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே வந்து ஒரு 4-5 முந்திரி பருப்பை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தாங்க, முந்திரி பருப்பு இல்லைன்னா விட்டுக்கலாம். இந்த 2 மசாலா தாங்க இந்த குழம்புக்கு ரொம்ப மெயின் இன்க்ரீடியன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த நண்டு வந்து கடல் நண்டை வந்து நல்லா உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பில் வானலை வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கெல்லாம் ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1 வெங்காயத்தை ஃபைன் சாப் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். யூஸ்வலாக இந்த
குழம்பு வந்து ரொம்ப நல்லது. இதில் இருக்கிற இந்த மிளகு பூண்டுனுடைய ஃப்ளேவர் தாங்க ரொம்ப நல்லது. இந்த மஞ்சத்தூளுடையதும் இந்த இதில் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அண்ட் அதே ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைச்சவோ செஞ்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டியாச்சு. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஆயில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலாவை 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது தாங்க இந்த குழம்புனுடைய ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மசாலா நீங்கள் ஆட் பண்ணி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதில் தண்ணி கிண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த நண்டு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த நண்டு எல்லாமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. எப்போவுமே நண்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணுறப்ப கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நல்லது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. செகண்டாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, இது ரொம்ப க்ரீமியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு உங்களுக்கு கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலையுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாவே இருக்கும். இது வந்து நல்லா கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து கொதி வர இந்த ஸ்டேஜில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு கொஞ்சமாக உப்பு தேவைப்பட்டது, ஸோ உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நல்லா குழம்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் ஒரு 15 minutes நல்லா குக் ஆகட்டும். இந்த 15 minutes நல்லா குக் ஆகுறப்ப அந்த நண்டும் நல்லா குக் ஆகிடும். இப்போ அதனுடைய நண்டுடைய ஃப்ளேவர் அந்த குழம்புல இறங்க இறங்க அந்த குழம்பு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்களா, இந்த மாதிரி அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா குழம்பு வந்து சூடு ஆறின உடனேயே ரொம்ப கெட்டியாகிடும். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் இந்த பார்த்திங்களா நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா குக் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் குழம்பு. இப்போ வந்து இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். பார்த்திங்களா, எந்த அளவுக்கு டேஸ்டான நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சின்ட்டு. கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த நெஞ்சு சளி, இருமல் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த நண்டு குழம்பு வந்து ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக இந்த நண்டு குழம்பு ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.